ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் 13.5 பில்லியன் ரூபாய் கடனை செலுத்துவதற்காக 2 அரசு வங்கிகளிலிருந்து கடன் பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கடனை பெற்றுக்கொள்வதற்காக அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக டெய்லி மிரர் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டிருந்தது. பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியின்படி கடனை வழங்குவதற்கான செயற்பாடுகளில் குறித்த அரசு வங்கிகள் செயற்பட்டு வருகின்றன. விமான நிலையத்தை புனரமைக்கும் செயற்பாட்டை துரிதப்படுத்தல் மற்றும் நிறுவனத்தை அபிவிருத்தி செய்வதற்காக தகுதியாக முதலீட்டாளர் ஒருவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அமைச்சரவையின் மகஜரை ஆராய்ந்த நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளதாக டெய்லி மிர பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதும் விமான நிறுவனம் 13 பில்லியனுக்கும் அதிக கடனை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்துக்கு செலுத்த வேண்டியுள்ளது. இந்த வாரத்திற்குள் 800 மில்லியனை செலுத்தி எஞ்சிய தொகையை தனியார் வங்கியொன்றில் பெற்றுக்கொள்ளும் கடன் மூலம் செலுத்துவதாக அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு ஒரு தொகை செலுத்த வேண்டியுள்ளது, அதனால் கடன் பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதா? இல்லை, அதில் தொடர்ந்து செய்வதற்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் உறுதிப்படுத்துவதாக திரைசேரியின் செயலாளர் தெரிவித்தார். அவர்களுக்கு தேவைப்படும் பணம் எரிபொருள் இறக்குமதிக்காக கடனாக வழங்கப்படும். கடந்த 3 வருடங்களில் இந்த நிறுவனத்துக்கு வர்த்தக திட்டத்தை தயாரிக்க முடியாமல் போயுள்ளது. தற்போது பிரதம நிறைவேற்றிய அதிகாரி ஒருவர் இல்லை. பிரதம நிறைவேற்றிய அதிகாரிக்கு சேவையிலிருந்து நீங்குமாறு அறிவித்துள்ள போதிலும் அவர் வளமை போன்று இருக்கிறார். சிலரை கடை போன்று இதனை நடத்த முடியாது. இந்த நிலைமையில் கடன் பெறுவது என்பது மீண்டும் அழிவு பாதைக்கு செல்லும் செயற்பாடாகும்.